சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ்க்கு நியூமராலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். சென்டர் நம்மளுடைய 2021க்கான நியூ இயர் நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நீங்க உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க. உங்க அனைவருக்குமான பிரத்யேக பொது பலன்களை அனுப்பிச்சிருந்தேன். அதையும் கேட்டுட்டு எனக்கு நீங்க நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி. இப்போ நம்ம பிப்ரவரி மாசத்துக்கான பொது பலன்கள், ஒவ்வொரு எண்களுக்குமான பொது பலன்களை பார்க்க போறோம். 1ஆம் தேதியில் ஆரம்பித்து 31ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வரைக்குமான இந்த பிப்ரவரி மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை பார்க்க போறோம். இந்த பலன்களை பார்க்கும் உங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஹெட்லைன்ஸை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பும் போது உங்களுக்கான பிரத்யேக பொது பலன்கள், ஏன்னா உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த தேதியின் கூட்டு எண் இதெல்லாம் கவனித்து அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை என்னால் உங்களுக்கு அனுப்ப முடியும். சனியின் ஆதிக்கம் கொண்ட 8, 17, 26ஆம் தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் பிப்ரவரி 2021 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுவும் ஒரு அனுகூலமான மாதமே. ஆனால் இதை விட வரக்கூடிய மாதமான மார்ச் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான தயாரிப்புகளை நீங்கள் வந்து முன்னெடுத்துக்கணும், ப்ரிப்பேர்ட் ஆகிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு முயற்சிகள் செய்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ரிசல்ட் வந்து இந்த மாத கடைசியில் அல்லது வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதம் வந்து உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டு உடனடியாக வரக்கூடிய மாதங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதம் வந்து அந்த அடிப்படையில் ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது. உங்களுக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸு, உங்களுடைய முயற்சிகளை செய்வதற்கான இன்ட்ரெஸ்ட்டு உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள்ங்கிறதும் ஏற்படுத்தும். உங்களுடைய பிறந்த தேதி 8ன்னு நான் சொன்னேன். இது வந்து 17க்கும் பொருந்தும், 26க்கும் பொருந்தும். 17ங்கிறத 1+7 8ன்னு புரிஞ்சுக்கிட்டோம். 2+6ங்கிறத 2+6 8 அப்படிங்கிறது, இது எல்லாமே சனி கிரகத்திற்குரியது தான். இந்த மாதத்தின் கிரகத்திற்கு மொத்தமாகவே இந்த மாதத்தில் உள்ள எல்லா நாட்களுக்கும் ஒரு கிரகத்தின் தாக்கம்ங்கிறது அதிகமாக இருக்கும் உங்களை பொறுத்த அளவுக்கு. அது என்ன கிரகம் அப்படிங்கிறத பார்க்கணும்னா 8/2/2021 அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டுக்கோங்க. வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 6ஆம் எண் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 6ஆம் எண் அப்படிங்கிறது சுக்கரனுக்குரியது. இந்த சுக்கரன்கிற கிரகமே வந்து ஒரு ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான் இருக்க போகுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ ரிசல்ட்ஸுங்கிறது வந்து அஷூர்டாக கிடைக்க போகுது அப்படிங்கும்போது நம்ம ஏன் வந்து உழைக்கக்கூடாது? நல்ல வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கிங்கை போடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிரும்னே சொல்லலாம். மகளிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணலாம். இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு சேவிங்ஸ் பிளான் ஒன்று தோங்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, தோங்க முடியாமல் மிஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இந்த மாதம் வந்து நீங்கள் தோங்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதை தாராளமாக நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் அந்த காசு வந்து பல்கி பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டடீஸில் இவ்வளோ நாள் வந்து லாக்டவுன் பீரியடுங்கிறதுனால வீட்டிலே உட்காந்து சுணக்கம் காமிச்சிருப்பீங்க. இப்போ வந்து ஸ்கூல் காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து மறுபடியும் அந்த ஒரு பழைய ஃபேஸை வந்து ரீகெயின் பண்ணுவீங்க. ஸோ நல்லபடியாகவே அது அடுத்தடுத்த நிலைக்கு போக போகுதுன்னு சொல்லலாம். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் இது வந்து ஒரு சிறந்த ஒரு அங்கீகாரங்களை பெற்றுத்தரக்கூடிய மாதமாகவே இருக்க போகுது. ஆனால் முக்கிய முடிவுகளை மட்டும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன், அடுத்த மாதம் எடுத்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தள்ளி வைங்க. அடுத்த மாதம் நீங்கள் இன்னும் ஒரு அதிகப்படியான நற்பலன்களை கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அடுத்த மாதத்தில் முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிற பலன்கள், அதுலேயும் குறிப்பாக இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த மாதத்துக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகள் வந்து உங்களுக்கு ஒரு படி மேலே இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருக்க போகுது. அதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா உங்களை பொறுத்த அளவுக்கு 1ஆம் தேதி 5ஆம் தேதி அதுக்கப்புறம் 23ஆம் தேதி இந்த 1ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் புதிய முயற்சிகளுக்கும்
ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அல்லது பொருளாதார வரவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு நல்ல நாட்களாக இருக்கும். 23ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் விடுபட்ட வழிபாடை நீங்கள் வைத்து கொள்ளும் பொழுது, அதுவும் குடும்பத்தோடு சென்று ஒரு குலதெய்வ வழிபாடோ ஒரு தெய்வ வழிபாடோ நீங்கள் செய்யும் பொழுது 100% உங்களுக்கான நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அது பெற்றுத்தரும். ஏன்னா அந்தந்த நாளுக்குரிய அந்த ஒரு வைப்ரேஷன்ஸுங்கிறது வந்து உங்களுக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இப்போ நான் சொன்ன விஷயங்களை அந்தந்த தேதிகளில் செய்துக்கோங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்லிட்டு இருந்தது எல்லாமே உங்களுடைய பிரத்யேகமான தேதிக்கு மட்டும்தான். ஒவ்வொரு மனிதருக்குமே உங்களுக்கு தேதியின் கூட்டி என்னன்னு உங்களுக்கு ஒரு நம்பர் சம்மந்தப்படும், உங்களுடைய பெயரில் ஒரு நம்பர் ஒன்று சம்மந்தப்படும், உங்களுடைய பிறப்பு நேர கிரக நிலைகளும் இந்த மாதத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்து உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு சில குறிப்புகள் வேணும்னா நீங்கள் வந்து கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் இந்த 3 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான குறிப்புகள் அனுப்பி வைக்கப்படும். இது வந்து நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது என்னால் உடனே எனக்கு அனுப்ப முடியும், உங்களுக்கு அனுப்பித்தர முடியும். ஒரு சில வியூவர்ஸ் வந்து டைரெக்டாகவே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போட்டுருவீங்க உங்களுடைய இப்போ நான் கேட்ட டீட்டெயிலாம். அப்படி போடும்போது நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்கன்னு நான் அதை பார்த்து நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணி நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்பி அதுக்கப்புறம் நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு பயங்கர டிலேஸ் ஆகிடுது. அதனால் அந்த கால விரயத்தை தவிர்க்கணும்னா நேரடியாகவே என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, உங்களுடைய பிறந்த தேதி நேரம் உங்களுடைய முழு பெயர் இனிஷியலோட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான குறிப்புகள் நீங்கள் முக்கியமாக ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பிச்சிருங்க, ஹெட்லைன்ஸ் டிவியோட ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கான ரிசல்ட் ஆன்சர் வந்து நான் குயிக்காக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே ஒவ்வொரு பிரத்யேக தேதிகளுக்குன்னு சொல்லி நான் சொல்லி தான் நான் அதை கொடுக்குறேன். எந்தெந்த கிரக ஆதிக்கத்தில் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். இப்போவே ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியிலையும் 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கும். ஒன்று வந்து பிறந்த தேதியாகவும் மற்றொரு எண் வந்து பிறந்த தேதியின் கூட்டு எண்ணாகவும் சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ இந்த பிறந்த தேதியின் கூட்டு எண்ணையுமே நீங்கள் மனசில் வச்சு அதற்கான பலன்களையும் போய் பார்த்துருங்க. இப்போ உதாரணத்திற்கு இப்போ 3/1/2021 வச்சுக்கோம். இதில் 3ங்கிறது குருவின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டது, 3ஆம் எண். அதனுடைய கூட்டுத்தொகை அந்த எண்ணுமே வேலை செய்யும். இப்போ உங்களுடைய பிறந்த தேதியில் எப்படி இதை நம்ம செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம் எல்லாத்தையும் அப்படியே வரிசையாக எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 3/1/2021 அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலையும் ப்ளஸ் போடுங்க. வரக்கூடிய டோட்டலையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா சிங்கிள் டிஜிட் வருது இல்லையா, அதோடைய இன்ஃப்ளூயன்ஸும் உங்களுக்கு வேலை செய்யும். இப்போ இந்த 3/1/2021 சொன்னதோடைய கூட்டுத்தொகை வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் வருதுன்னு வச்சுக்குவோம். அந்த சூரியனுடைய ஆதிக்கத்திற்குட்பட்ட அந்த எண்ணிற்குமான பலன்களையும் நீங்கள் போய் பார்க்கணும். 3+1+2+0+2+1 எப்படி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 3+1 4, அதே மாதிரி 2+0+2+1 வந்து 5 வரும். ஸோ 4+5 9, செவ்வாயின் ஆதிக்கம். 9ங்கிற இந்த நம்பருக்கும் நீங்கள் போய் பார்க்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதியில் இந்த 2 எண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த 2 எண்களுக்குமான பலன்களும் கலவையாக சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த 2 எண்களுக்குமான தன்மைகளும் பார்த்துக்க சொல்கிறேன்.